கன்னிராசி நேயர்களே, சோர்வாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் யோசிப்பேன். சில விஷயங்கள்லாம் மனசில் யோசித்து அடுத்த வேலைகளே ஓடாமல் இருக்கும். எப்போவுமே பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு இதுலேயே சிந்தனை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரை பற்றிய எண்ணங்கள் மனசில் ஓடாது. என்ன பண்ணுவோம், ஏன் நம்மளுக்கு இப்படி தடங்களாக இருது. குறிப்பாக பார்த்துட்டேல அப்படின்னா, உத்தரம் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற புதிய முடிவு நீங்கள் எதுக்குமே எடுக்க வேண்டாம். சில விஷயங்கள்லாம் தள்ளி போடுறதும், அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நம்ம பெரியவங்கள்லாம் எப்போவுமே சொல்லுவாள், மன கஷ்டம் இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்படாத, பிள்ளையார் ஒரு 11 தடவை சுற்றி தேங்காயோட உனக்கு அந்த மன கஷ்டங்கள்லாம் உன்னை விட்டு போயிடுன்னு. அதையவே நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் கடைபிடிச்சா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக பார்த்து கையெழுத்து போடணும். நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதன்ற யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் கூட வரலாம். இன்றைய தினத்தில் காலை வேலைகள்லையும் மாலை வேலைகள்லையும் முடிந்த அளவுக்கு கோயில் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு.